ஆம்லர் ஹெச்னி கனடாவின் இலங்கை செய்திகள். இடம்பெயர்ந்த மக்களுக்கு தீர்வு இல்லையா? கடந்த 2017 செப்டம்பர் மாதம் 9 மத்திய மலைநாட்டில் பெய்த கனமழையால் பாரிய கற்கள் சரிவால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 2 குடியிருப்பு பகுதியில் 7 குடும்பங்கள் இடம்பெயரப்பட்டன. மஸ்கெலிய பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் உள்ள RBK பிளான்டேஷனுக்கு உரித்தான மஸ்கெலியா பிரவுன்லோ தோட்டப்பச்சை மலை பகுதியில் உள்ள 2 குடியிருப்பு பகுதியில் கனமழை காரணமாக 2017 செப்டம்பர் மாதம் 9 பாரிய கற்கள் சரிவால் அவர்கள் குடியிருப்புகளிலிருந்து வெளியேறி தற்காலிகமாக அத்தோட்டத்தில் உள்ள கலாசார மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இவ்வாறு வைக்கப்பட்ட 7 குடும்ப அங்கத்தவர்கள் 3 பின்னர் மீண்டும் தற்காலிக இல்லங்கள் அமைத்து தங்கள் அதே தோட்ட நிர்வாக 15 நீளமும் 10 அகலமும் கொண்ட காணியை தற்காலிகமாக வழங்கினர். வழங்கப்பட்ட காணியில் தற்காலிக கொட்டில் அமைத்து தங்க ஆரம்பித்து 6 கடந்த நிலையில் இன்னும் அதே தற்காலிக கொட்டில்களில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த 7 குடும்ப அங்கத்தவர்களும் இந்த நிலையில் இவர்களை கவனிக்க தோட்ட நிர்வாகமோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ டிரஸ்ட் நிறுவன அதிகாரிகளோ அரசாங்கமோ தங்கள் சார்ந்த தொழில் சங்கமோ முன்வரவில்லை எனவும் குறிப்பிட்டனர். மேலும் இதுகுறித்து முன்னாள் அம்பகமுவ பிரதேச சபை உறுப்பினரும் செங்கொடி சங்க தலைவர் செல்லையா சிவசுந்தரத்தின் கவனத்திற்கு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இவ்விடயம் தொடர்பில் கொண்டு வந்தனர். 2017 9 மழை பெஞ்சி மண் சரிவு வந்துச்சு, கல் வீட்டுக்கு வந்துச்சு, நம்ம கிட்ட தான் கல் விழுந்துச்சு. விழுந்த பிறகு நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னோம், யாரும் வந்து பார்க்கலை, துறை கூட வந்து பார்க்கல, அன்றைக்கி துறை வரவே இல்லை. அப்புறம் பிறகு சொன்னாங்க, அப்படியே மண்டபத்தில் இருக்க சொல்லி சொன்னாங்க. மண்டபத்தில் போய்ட்டு இருந்தோம். இருந்த பிறகு எஸ்டேட்டில் தான், இந்த எஸ்டேட் மூலியமாக தான் அந்த தோட்டத்தை தான் எங்களுக்கு இவங்க அட்டு ஒன்று அடித்து விற்க சொல்லி எங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ அந்த அடில் தான் நாங்கள் இருக்கிறோம். மழை பெஞ்சால் காற்று கூத்து அகலமெல்லாம் பறந்து போகுது, மரமெல்லாம் இத்து போயிடுச்சு. எங்களுக்கு டொய்லெட்டு கூட இல்லை. நாங்கள் 5 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு படிக்கணும், படிக்கிறதுக்கு இடம் இல்லை. மேசையை போட்டு படித்து கொடுக்கறதுக்கு கூட அந்த அளவில் கூட எங்களுக்கு அந்த நிலைமை இல்லைன்னு. ஏன்னு கேட்டால் மழை பெஞ்சால் எல்லாம் வீடெல்லாம் ஒழுகுது. எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. எங்களுக்கு ஒரு சமூர்த்தி கூட எங்களுக்கு ஒரு வசதி இல்லை. நாங்கள் 5 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சிரமப்படுறோம், பேரமே கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சமூர்த்தியும் எங்களுக்கு இல்லை. தயவு செய்து எங்களுக்கு இந்த வீடை எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு 17 கட்டு ஒன்று விழுந்துச்சுங்க, மழை கூட. அதில் வந்து எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. அட்டுன்னு ஒன்று அடைச்சி கொடுத்தாங்க, அதை பொடிச்சின்ல தான் எங்களுக்கு அடைச்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எங்களுக்கு படிப்பு இல்லை அப்படிங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மழை டைம் மட்டும் கல் வந்து இருந்துச்சு. அந்த எஸ்டேட் மூலியமாக தான் என்ன செஞ்சாங்க, எங்களை மண்டபத்தில் போய் இருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் 3 இருந்தோம். இருந்ததுக்கப்புறம் இங்கே தச்ச மேத்துக்கு சொன்னாங்க, 6 தான் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் வீடு கட்டி தாரோம். இது வரைக்கும் 7 இது வரைக்கும் எஸ்டேட்லேயும் ஒன்று செஞ்சு கொடுத்ததும் இல்லை, கட்சியிலையும் எதுவும் செஞ்சு கொடுத்ததில்ல. யாரும் வராங்க போகிறாங்க வந்து பார்க்குறாங்க, இது ஒன்று தான் செய்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு செஞ்சு தரதும் இல்லை. இதுக்கு என்ன முடிவோ நீங்கள் சரி சொல்லி அரசாங்கத்துக்கு நீங்கள் சொல்லாட்டு பாராமணம் உறுப்பினர் யார் சரி இதை பேசி ஒரு முடிவு நிறுத்தி எங்களுக்கு வீடு தான் கேட்கணும். நாங்கள் வேறு ஒன்றும் கேட்கலை. நாங்கள் பங்களா கேட்கலை, கார் கேட்கலை, காசு கேட்கலை. எங்களுக்கு இருக்கிறதுக்கு நிம்மதியாக எங்கள் பிள்ளைகளோட ஒரு வீடு தான் நாங்கள் கேட்குறோம். வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாம். இதை எப்படி சரி பேசி முடிவு எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நாங்கள் மறக்காமல் ஏபிள் HT கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.